தாம்பரத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மருத்துவமனை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை கட்டுவதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது தாம்பரத்தில் செயல்பட்டு வரும் மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாத காரணத்தினாலும் மருத்துவர்கள் பற்றாக்குறையாலும் நோயாளிகள் பெரிதும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது புதிதாக கட்டி வரும் மருத்துவமனை பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதாகவும் போதிய வசதிகளுடன் விரைவில் திறக்க வேண்டுமெனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட மயில் வடிவத்தை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். பிரையன் பூங்காவில் 61வது மலர் கண்காட்சியில் லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு 20 அடி நீளமுள்ள மயில், 10 அடி உயரம் கொண்ட சேவல், 360 டிகிரி செல்ஃபி பாயிண்ட் போன்ற உருவம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் காய்கறிகள், பழங்களை கொண்டு டிராகன், கிங்காங், அன்னப்பறவை, மீன்கள் உள்ளிட்டவைகளும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். எல்லாம் நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. சேவலில் மயில், அப்புறம் கலை நிகழ்ச்சிகள், டான்ஸிங்கு, சிறுவர்கள் நல்லா பொழுது போக்குற மாதிரி ரிலாக்ஸாக கொஞ்சம் நேரம் உட்காந்து சாப்பிட்டு இந்த இயற்கை எழிலோட நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியும் இருக்குது. சிறு வியாபாரிகள் வளம் வர மாதிரி எல்லாருமே வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரியும் அந்த ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 61வது மலர் கண்காட்சியை நாங்கள் பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கோவையில் மக்கள் பயன்படுத்தாத இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் நடைபாதை அமைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 84வது வார்டு GM நகர் புல்லுக்காடு பகுதியில் நடைபாதை அமைக்கப்பட்டு மார்ச் மாதம் திறக்கப்பட்டது. சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பற்ற இடத்தில் அமைக்கப்பட்ட நடைபாதையை பொதுமக்கள் யாரும் பயன்படுத்துவதில்லை என்றும், முக்கிய தேவையான தரமான அங்கன்வாடி மையம் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தராமல் பொதுமக்களுக்கு பயனற்ற திட்டங்களை மாநகராட்சி மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் செய்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மேலும் சேதமடைந்த நடைபாதையின் வீடியோவும் வெளியாகியுள்ளது. இதனுடைய காட்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். 31 லட்சத்தில் உருவாக்கப்பட்டது பாருங்கள். சரியான ஒரு பராமரிப்பும் இல்லை. 33 மாதம் திறந்தது. அதனுடைய வாய்ப்பகுதியில், அதாவது நுழைவாயுவிலே பாருங்கள், கல்லெல்லாம் உடஞ்சிருக்குது. மக்களுக்கு பயனில்லாத திட்டங்களை தொடர்ந்து மாநகராட்சி நிர்வாகமும் 84வது மாமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைங்க செயல்பட்டு வருது. கிட்டத்தட்ட இந்த பணி 3 மாதம் இந்த நடைபாதை துறக்கப்பட்டது.